கடந்த நாட்கள் முழுதும் ஆண்டவரே எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆண்டவரே பாதுகாத்து ஜீவனை கொடுத்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுப்பா, இந்த நாட்களிலும் ஆண்டவரே எங்கள் இந்திய தேசம் முழுவதும் ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டபடியினால் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அரசு விதிமுறைகளின் படி ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தடைப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே. அதனால் நாங்கள் ஆண்டவரே இந்த திங்கட்கிழமை காலையிலே உம்முடைய பாதத்திலே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த கொரோனா வைரஸ் எல்லாம் ஆண்டவரே இயேசுப்பா முற்றிலுமாய் நீங்கி போகும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா, உம்முடைய வல்லமையான கரம் ஆண்டவரே. இயேசுப்பா ஸ்தோத்திரம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னுடைய கிருபை கண்டடைவான் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே, காலை தோறும் உடைய கிருபைகள் புதியவளா இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, வருகிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே சீக்கிரமாக ஏற்று நேரத்தில் வர உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, இப்பொழுதும் ஆண்டவரே அப்பா நாங்கள் பாடி ஆராதிக்க இருக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் உம்முடைய பிரசன்னம் இந்த ஆலயம் முழுவதும் நிரம்பி வழிய வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை ஒரு விசையாய் உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை ஒரு விசையாய் உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே எங்கள் பாஸ்டர் காமிடைய கரத்தில் வருகிறோம். இயேசப்பா, நீர்தாமே அவருடைய வாயிலிருந்து அப்பா நல்ல வார்த்தைகள் புறப்பட நீர் உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். அப்பா, பிரசங்கம் பண்ணுவதற்கு நல்ல சரீர சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, வல்லமையாய் ஆண்டவரே நற்செய்தியை சொல்ல நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா செபிக்கிறோம். நாங்கள் பாடும் போதே ஆண்டவரே உம்முடைய தெய்வீக பிரசன்னம் உம்முடைய மகிமை இந்த ஆலயம் முழுவதும் நிரம்பி வழிய வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் அப்பா. ஆரம்பம் முதல் முடிவு வரை உம்முடைய தேவ கிருபை ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். சில பாடல்களை கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று நாம் பாடுவோம். பரலோகமே உம்மை துதிப்பதால், கர்த்தாவே நீ அங்கே வாழ்கிறீர். உம்முடைய ஆலயத்தில் உம்மை துதிக்க வந்திருக்கிறோம். உம்முடைய மகிமையினாலே நிரப்பும் கர்த்தாவே, எழுந்தருளும். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை எந்த ஸ்தானத்திலும் உயர்த்தும் பொழுது கர்த்தர் அங்கே வாசம் செய்கிற தேவன். துதி கண மகிமையெல்லாம் மேய்ப்பிற்கு செலுத்தி இந்த பாடலை பாடுவோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீ. உங்க ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீ. உங்க ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். படுவோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீ. உங்க ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, ஆமென். கர்த்தாவே அங்கே வாழ்கிறீ. உங்க ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், சொல்லுவோம். கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ வல்லவரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ வல்லவரே.
துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன் ஆலயத்திலே ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் ஆமே கர்த்தாவே எழுந்தருளும் எல்லா துதி கன மகிமை எல்லாம் உம்மே ஆண்டவருக்கு செலுத்துவோம் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன் உங்க ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் சொல்லுவோம் துதியும் கணமும் மகிமையுமே உமக்கே செலுத்துகிறோம் துதியும் கணமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் ஆமே துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம் ஆமே பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன் ஆலயத்திலே ஆமே ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும் பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன் ஆமே உங்க ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நினைத்து தேவனை மகிமைப்படுத்தி துதிப்போம் அவரே எல்சடாய் அல்லேலூயா இந்த காலவெளியில் அந்த உயர்ந்த நாமத்தை சொல்லுவோமா சத்தமா எல்சடாய் இல்லை சத்தமா எல்சடாய் அவர் தான் சர்வ வல்லவர் நமக்கு துணையாய் வருகிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கேடகமாய் வருகிற தேவன் அல்லேலூயா இம்மட்டும் நம்மை காத்து நடத்தின தேவனேசரை சோத்தரிப்போம் என்னாலும் நம்மை கூட வருகிற தேவன் காலைதோறும் அவருடைய கிருபைகள் எப்படியா இருக்கிறதா புதியவர்களாக இருக்கிறது இந்த காலவெளியில் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே இந்த பாடலை பாடும் பொழுது ஒரு புதிய கிருபையினாலே எங்களை நிரப்பும் அமேன் பாடுவோம் எல் சடாய் எந்தன் துணை நீரே என் வாழ்வில் கேடகம் எல் சடாய் எந்தன் துணை நீரே என் வாழ்வில் கேடகம் என்னில்லா நன்மைகள் எந்தன் வாழ்வில் செய்தீரே என்னில்லா நன்மைகள் எந்தன் வாழ்வில் செய்தீரே எந்தன் வாழ்வில் பலன் நீரே வாழ்வில் பலன் நீரே எல் சடா எந்தன் துணை நீரே என் வாழ்வில் கேடகம் படுவோம் ஆமே எல் சடா எந்தன் துணை நீரே என் வாழ்வில் கேடகம் காலை தோறும் கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்திரம் காலைதோறும் கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்திரம் உந்த நாமம் எந்த இன்பம் உமது செட்டை அடைக்கலாமே உந்த நாமம் எந்த இன்பம் உமது செட்டை அடைக்கல எல் சடா எந்த துணை நீரே என் வாழ்வில் கேடகம் படும் ஆமே நாமே எல் சடா துணையாயிருந்த துணை நீரே வாழ்க்கையில் கேடகம் அவரே என்
வாழ்வில் கேடகம் இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எவனசரே ஸ்தோத்ரம் இம்மட்டும் என்னை காத்து நடத்தின சத்தமாய் கரங்கள் தட்டி ஸ்தோத்ரம் எந்த நாளும் கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம் ஆமே கூட இருக்கும் இம்மானுவேலே ஸ்தோத்திரம் எல்சடா எந்தன் துணை நீரே என் வாழ்வில் கேடகம் அமேன் அமேன் எல்சடா எந்தன் துணை நீரே என் வாழ்வில் கேடகம் யெகோவாயீரே எந்தன் தேவைகள் பார்த்து கொள்வீரே படுவோம் ஆமே யெகோவாயீரே தேவைகள் அனைத்தையும் சந்திக்கிற தேவனே எந்தன் வாழ்வின் சமாதானமே யெகோவா சாலோஸ்தோத்திரே எந்தன் வாழ்வின் சமாதானமே யெகோவா சாலோஸ்தோத்திரே எல்சடா எந்தன் துணை நீரே வாழ்க்கை வாழ்வில் கேடகம் யெகோவரவ்வா எந்த நாளும் எந்தன் பரிகாரி யெகோவரவ்வா எந்த நாளும் எந்தன் பரிகாரி எந்த நாளும் வெற்றி தருவீர் யெகோவா நிசியே ஸ்தோத்திரம் ஆமே எந்த நாளும் வெற்றி தருவீர் யெகோவா நிசியே ஸ்தோத்திரம் எல்சடா எந்த துணை நீரே அவர்தான் என் வாழ்வில் கேடகம் ஆமே ஆமே எல்சடா எந்த துணை நீரே என் வாழ்வில் கேடகம் காலை தோறும் கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்ரம் காலை தோறும் நாள் கிருபை பொழியும் கிருபை ஊற்றுகிறதே ஸ்தோத்ரம் உந்த நாமம் எந்த இன்பம் உமது செத்தை அடைக்கல உந்த நாமம் எந்த இன்பம் உமது செத்தை அடைக்கல எல்சடா எந்த துணை நீரே என் வாழ்வில் கேடகம் படுவோம் எல்சடா எந்த துணை நீரே என் வாழ்வில் கேடக எண்ணில்லா நன்மைகள் எந்தன் வாழ்வில் செய்தீரே எண்ணில்லா நன்மைகள் எந்தன் வாழ்வில் செய்தீரே எந்தன் வாழ்வில் பலனீரே எந்தன் வாழ்வில் பலனீரே எந்தன் வாழ்வில் பலனீரே சொல்லுவோம் எந்தன் வாழ்வில் வெளநீரே சொல்லுவாமே எந்த வாழ்வின் வெளநீரே நம்முடைய வாழ்க்கையில் வெள்ளனை தருகிற தேவன் பிரைஸ்லோ நன்மை செய்தவருக்கு நன்றி ஆராதனை அல்லேலூயா இந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நன்றி பலிகளை ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கூடி வருவோம் பாடுவோம் அந்த பாடலை பாடி எங்களோடு சேர்ந்து தேவனை மயப்படுத்துவோம் அல்லேலூயா ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ யெகோவா தேவனையே ஓ
துதிக்கவை வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம் அன்பு தர வந்தோம் ஆமென் யெகோவா தேவனை உயர்த்துவோம் உம்மை துதிக்கிட எல்லா துதிப்போம் வாய்களை திறந்து தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே உம்மை ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே எல்லா கனம மகிமையை துதிட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம் தேவ வீட்டின் நிரம்பிட வந்து நிற்கிறோ அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ நன்மை செய்தவர்க்கு நன்றி செலுத்துவோமே செலுத்துவோம் ஆமே நன்மை செய்தவர்க்கு அல்லாஹ் சத்தமாய் ஆமே நன்றி செலுத்துவோமே என் வாழ்க்கையை உன் கரங்களிலே உற்சாக மகிழ்ந்திருக்கிறோமே ஆமே எங்கள் காணிக்கையை உன் கரங்களிலே உற்சாக மகிழ்ந்திருக்கிறோமே ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம் கூற வந்தோம் யெகோவா தேவனையே நாங்கள் துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆராதிக்க நல்ல விடுதலையோடு பார் ஆமே 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 யெகோவா தேவனையே உம்மை துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே முழு மனதோடு முழு மனதோடு செலுத்துவோமே சம்பூரண ஆசீர்வாதங்கள் சம்பூரண ஆசீர்வாதங்களால் சொல்லு ஆமையை சம்பூரண ஆசீர்வாதங்களாய் திருப்தியாயிடுமே துதிகன மகிமையுமே முழு மனதுடன் செலுத்துவோமே ஆமே நாமே துதிகன மகிமையுமே முழு மனதுடன் செலுத்துவோமே சம்பூரண ஆசீர்வாதங்களாய் திருப்தியாய ஆராதனை விட்டு செல்லும் பொழுது ஆமே எங்கை திருப்தியாய் அனுப்பிடுமே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே உம்மை துதித்திட வந்தோம் ஆமே தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே சோத்திர சோத்திர அல்ல சோத்திர செல்வம் பாடிக்கொண்டிருக்கின்ற மறுரூபத்தை ஆண்டவர் கொடுக்க வல்லவர் ஆமே 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 ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ யெகோவா தேவனையே ஆமே ஆமே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே முழு மனதோடு சொல்லுவோம் ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ யெகோவா தேவனையே ஆமே ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ யெகோவா தேவனையே நாங்கள் துதித்திட வந்தோம் ஆமே தூயவரே ஆராதிக்க வந்தோ அன்பு கூற வந்தோ யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம்
சுயவரே சுவையே நல்ல சத்தமாய் கரமா சைகரா துதிங்க விடுதலையோடு விடுதலை நல்ல கரங்களை தட்டி துதிக்கின்ற எல்லா கட்டுகள் எட்டு கட்டுகள் எல்லாம் ஒளிந்து போகும் ஆமே சைகரா பல தூண மன தீர பலக்கரவு ஆமே 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 துதிக்கிறோம் துதிக்கிறோம் உன்னத பலத்தினால நிரப்புவீராக ஓ ஆனந்தத்தை அபிஷேகத்தினாலே இந்த காலவெளியிலே எங்களை நிரப்புவீராக கிருபையும் மகிமையும் அருள் செய்கிற தேவனை துதிங்க இந்த காலவெளியில் நல்ல வாய்களை திறங்க ஆண்டவரே கிருபையினால் நிரப்பும் நம்முடைய மகிமையினால் எங்களை மூடும் அப்பா ஓ ஹாலேலூயா வானம் திறக்கணுமே நம்முடைய வல்லமை எங்களை ஆலயத்தில் நிரப்ப வேண்டுமே நிரம்பி வழியும் பாத்திரமாய் இந்த ஆலயத்தை விட்டு நாங்கள் கடந்து செல்லுவோமே நல்லா துதிங்க வாய்களை திறந்து துதிப்போமாக சொல்லுவோமாக ஹாலேலூயா நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும் என்று சொல்லி வைத்திருக்கிறதே அப்படியாய் செய்வீராக எங்களுக்கு அருளி செய்வீராக எங்களுடைய ஆத்துமாவை முழு மனதோடு உங்களுடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்களுக்கு கண்மலையாயிருக்கிற தேவன் ஆமே சொல்லுவோமா அடைக்கலமாயிருக்கிற தேவன் ஆமே பலனாயிருக்கிற தேவன் ஆகவே நாங்கள் எதை கண்டும் எண்ணமாட்டோம் அசைவுற மாட்டோம் எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவேன் எங்களுடைய இதயத்தையும் இடத்துல ஊற்றி விடுவேன் என் ஆத்துமாவே நீ கத்தரை எல்லாம் சொல்லுவோம் சோத்தரி ஹல்லேலூயா அப்படி கண்கள் என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும் நான் நம்புவது உம்மாலேயாகும் எதை அறிக்கை எடுக்கிறோமோ எதை வாயினாலே சொல்லி துதிக்கிறோமோ அதை நிச்சயமாவே கத்தர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார் ஆமென் சொல்லுவோம் கரங்களை உயர்த்தி என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும் நான் நாங்கள் நம்புறோம் சத்தமா என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும் நான் நம்புவது உம்மாலேயாகும் கண்மலையே அடைக்கலமே என்பலனே என்னை மீட்டவரே சொல்வோம் கண்மலையே அடைக்கலமே என்பலனே என்னை மீட்டவரே சொல்வோம் அசை உறவிட மாட்டே ஒருபோது ஆண்டவரே என்னை அசை உறவிட என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும் நான் நம்புவது உம்மாலேயாகும் என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும் நான் நம்புவது உம்மாலேயாகும் எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவே என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன் காலத்திலும் அவரே அமே இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன் ஆசை உறவிடமா எது வந்தாலும் என்ன சொன்னாலும் சரி அமே அசை நான் அசை உற மாட்டேன் அமே என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும் நான் நம்புவது அவராலே வரும் நிச்சயமாக சொல்லுவோ என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும் நான் நம்புவது உம்மாலேயாகும் தீ முழங்கால் படியிட்டு கிருபையும் மகிமையும் நிறைந்த தேவனே தக்க சமயத்தில் தக்க பலனை எங்களுக்கு அளிப்பவரே இந்த வடத்தில் நீ கொடுத்தீர வாக்கு அதையெல்லாம் நீ நிறைவேற்றி தர வல்லவர் எங்களுக்குரிய பங்கை தக்க சமயத்தில் நீ நிறைவேற்றி கொடுக்கிற தேவன் கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே சமயத்தில் தக்க பலன் அளிப்பவரே கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே
ஆண்டவரே சமயத்தில் தக்க பலன் அளிப்பவரே அசை உறவிட மாட்டீமே என்னை அசை உறவிட உம்மை நம்பி இலை பாரிடும் நான் நம்புவது உம்மாலையாகும் அமேன் அமேன் ஏன் ஆத்துமா உம்மை நம்பி இலை பாரிடும் நான் நம்புவது உம்மாலையாகும் கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே சமயத்தில் தக்க பலன் அளிப்பவரே கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே சமயத்தில் தக்க பலன் அளிப்பவரே அசை உறவிட மாட்டீர் ஒரு கண்மலையாய் ஒரு கோட்டையாய் என்னை அசை உறவிட மாட்டீர் ஆத்துமா உம்மை நம்பி இலை பாரிடும் நான் நம்புவது அவராலே நடக்காதே என் ஆத்துமா உம்மை நம்பி இலை பாரிடும் நான் நம்புவது மாலையாகும் அப்படி பாடினர் எல்லா கரங்களை நன்றாய் தட்டி சகோதரர்கள் கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கிறார் கர்த்தர் நம்மை அழைத்த தேவன் அவரை போல மாறும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார் இந்த வேளையிலேயும் மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ரோமர்களின் நிருபம் 8:29-30 இந்த வசனத்தை நாம் வாசித்து நாம் தியானிக்க போகிறோம் எல்லாரும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் ரோமர்களின் நிருபம் 8:29-30 நாம் சேர்ந்து நாம் வாசிப்போமாக தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார் எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் அருமையானவர்களே ஆண்டவராகிய தேவன் தமது பரிசுத்த குடும்பத்திலே கிறிஸ்துவோடு கூட நாமும் ஒரு அங்கத்தினராய் இருப்பதற்காக நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற சாக்கியங்களை நாம் பார்க்கிறோம் தேவனை குறித்து தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற அனாதி திட்டத்தை நாம் இங்கே பார்க்கிறோம் ஆண்டவர் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1:27 5:1 நாம் பார்க்கும் பொழுது தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் ஆமென் 5:1 அதே தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஆதாமின் வம்ச வரலாறு தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம் தேவ சாயலாக மனுஷனை உண்டாக்கினார் தேவனுடைய தன்மைகளை பிரதிபலிக்கிற நிலைமையிலே அவனை உருவாக்கினார் என்பதை பார்க்கிறோம் ஒரு குழந்தை பிறந்தால் உடனே கேட்கிறது அப்பா மாதிரி இருக்காங்களா அம்மா மாதிரி இருக்காங்களான்னு கேட்குறோம் இல்லையா அந்த சாயல் அதை நாம் விரும்புகிறோம் தேவனும் தம்முடைய படைப்பாக இருக்கிற படைப்பிலே மிக முக்கியமான அங்கமாக இருக்கிற மனுஷன் தம்முடைய சாயலாக இந்த உலகத்திலே தம்மை பிரதிபலிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார் ஆனால் நாம் வாசிக்கும் பொழுது ரோமர் 3:23 நாம் படிக்கிறோம்
எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் மாறினோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய சாயலை பிரதிபலிக்கும்படியாக மனுஷனை உண்டாயிருக்கும் பொழுது அவனை சங்கீதம் 8:5 படிக்கும் பொழுது மகிமையினாலே கனத்தினாலே முடிசூட்டினார் என்று பார்க்கிறோம். மகிமையினாலே அவனை முடிசூட்டியிருந்தார், மகிமையினாலே நிரப்பப்பட்ட மனுஷனாக மனிதன் காணப்பட்டான். ஆனால் பாவம் செய்த பொழுது அந்த தேவ மகிமையை அவன் இழந்து போனான், தேவ சாயலையும் அவன் இழந்து போனான், பாவ சாயல் உள்ள மனுஷனாக மாறினான். இந்த நாட்களிலே பார்க்கும் பொழுது பிசாசினுடைய சாயலை உடையவனாக மனுஷன் மாறிக்கொண்டு போகிறதை பார்க்கிறோம். அதிகமாய் சாத்தானுடைய கிரியைகளை வாலண்டியராக விரும்புகிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இந்த நிலைமையிலே தேவ சாயலை இந்த மனிதனுக்கு வெளிப்படுத்தும்படியாகவும் மீண்டும் தேவ சாயலை கொடுக்கும்படியாகவும் தேவன் அனாதியாக அவர் திட்டமிட்டார் என்பதை நாம் அறிகிறோம். அதற்காகத்தான் ஆண்டவராய் இயேசுவை நமக்காக அனுப்பி கொடுத்தார். யோவான் 1:18 நாம் வாசிக்கிறோம், தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தி அவரை என்ன செய்தார், வெளிப்படுத்தினார். தேவ சாயலை மறுபடி வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவராய் இயேசு வந்தார். மாத்திரமல்ல, மனுஷன் இழந்து போன அந்த தேவ சாயலை மறுபடி கொடுப்பதற்காகவும் இயேசு வந்தார் என்பதை பார்க்கிறோம். எபிரேயர் 1:2-3 இந்த வசனங்களிலே நாம் படிக்கும் பொழுது எபிரேயர் 1:2-3 இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார், இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார், இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார், இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்தார். ஆண்டவராய் இயேசு நமக்கு முன்மாதிரியாக அவர் எல்லா மக்களுக்காகவும் அவர் சாட்சியாய் வாழ்ந்தது மாத்திரமல்ல, தம்மையே ஒப்பு கொடுத்து நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவராக அவர் பாடுபட்டது மாத்திரமல்ல, அவர் மகிமையிலே மகத்துவமான தேவனுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்திருக்கிறார். அவர் தேவனுடைய மகிமையின் பிரசன்னமாய் காணப்படுகிறார், தேவனுடைய தன்மையின் சொரூபமாய் அவர் வெளிப்பட்டார் என்று பார்க்கிறோம். இதே போல இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய சாயலை பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவராய் இயேசு தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். அதற்காக அவர் செய்த காரியம், தேவன் செய்த திட்டம் என்னவென்றால், நாம் பார்க்கும் பொழுது ரோமர் 8:29-30 படித்தது போல 5 காரியங்களை அவர் நமக்காய் செய்கிறார். 1, நம்மை முன்னறிந்தார். 2, முன்குறித்தார். 3, அழைத்தார். 4, நீதிமான்களாக்கினார். 5, மகிமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் மறுபடி வெளிப்பட போகிறார். அவர் வெளிப்படும் பொழுது நாம் அவரை போல அவருடைய சாயலை உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். 1 யோவான் 3:2 நாம் படிக்கிறோம். 1 யோவான் 3:2 இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அந்த இயேசு வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம் என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே இயேசு வெளிப்படும் பொழுது நாம் அவரை போல இருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவருக்கு ஒப்பாக ஆண்டவர் நம்மை சாயலை உடையவராக மாற்றுவார். அதற்காகத்தான் இந்த பூமியிலே நம்மை வைத்திருக்கிறார். நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவரே நான் உம்முடைய சாயலை அடைய வேண்டும், உம்மை போல மாற வேண்டும்,
உம்மை போல பரிசுத்தம் தாரும், உம்மை போல அன்பை தாரும், உம்மை போல அந்த இரக்கம் கிருபை உள்ளவர்களாக எங்களை மாற்றும், உம்முடைய தன்மை எங்களுக்குள்ளாய் காணப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 15 உயிர்த்தெழுதலை குறித்து அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே 49வது வசனமும் 50வது வசனத்தையும் நாம் பார்க்கிறோம். மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். வானவருடைய சாயலை, இயேசுவின் சாயலையும் நாம் என்ன செய்யணும்? அணிந்து கொள்ள வேண்டும். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவென்றால், மாமிசமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை நேசியாது சுதந்திரிக்கப்பட மாட்டாது. அழிவுள்ளது அழியாமை என்ன செய்வதில்லை? சுதந்திரிப்பதில். இது சரீரம் அழிந்து போகக்கூடியது, மண்ணினாலே உருவாக்கப்பட்டது. ஆண்டவர் மண்ணினாலே தம்முடைய சாயலை உடையவராக உருவாக்கினார். அவருக்குள்ளாக தேவனுடைய தன்மையை வைத்தார், ஆனால் அதை இழந்து போனான். ஆகவே இந்த சரீரம் மண்ணுக்கு திரும்பக்கூடிய ஒன்றாய் காணப்படுகிறது. அழிந்து போகிற சரீரத்திலே நாம் இருக்கிறோம். என்றாவது ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நாம் இந்த சரீரத்தை களைந்து நாம் கடந்து போக வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அதற்கு முன்பதாக நாம் அந்த வானவருடைய சாயலை என்ன செய்யணுமா? அணிந்து கொள்ள வேண்டும். இந்த சரீரம் இரத்தம் மாமிசம் உள்ளது. இந்த இரத்தமும் மாமிசமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்காது. ஆவியின் சாயலாக நாம் உயிர்த்தெழுந்து அல்லது மறுரூபமாகி நாம் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க போகிறோம். ஆகவே நமக்கு உள்ளாக ஒரு மாற்றம் காணப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். தேவ சாயலை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வஸ்திரம் அணிந்து கொள்வது போல தேவ சாயலை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை நாமே ஒவ்வொரு நாளும் நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். என்னை அழைத்த தேவன், என்னை தெரிந்து கொண்ட தேவன், என்னை முன்குறித்த தேவன், இந்த மகிமையை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் என்னை தேர்ந்தெடுத்தார் என்பதை அறிந்து நாம் இந்த உலகத்திலே நாம் ஜீவிக்க வேண்டும். அதற்காக நாம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். ஆண்டவர் என்ன செய்கிறார்? முன் அறிந்தார் என்பதை பார்க்கிறோம். நம் எல்லாரையும் கிறிஸ்துவுக்குள்ளாக முன்னறிந்தார். முன் அறிந்தார் என்கிற வார்த்தையை இன்னும் அதுக்கு சரியான விளக்கத்தில் என்ன? முன்கூட்டியே நம்மை நேசித்தார், நம்மை அவர் தெரிந்து கொண்டு கொள்ளும்படியாக நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார் என்கிற அர்த்தத்திலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஆண்டவரை அறிந்து கொள்ளாதிருந்த காலத்திலேயே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளும்படியாக நம்மை நேசிக்கிறவராய் தம்முடைய அன்பை நமக்கு பகிர்ந்து கொள்கிறவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எரேமியா 1:5 நாம் பார்க்கும் பொழுது எப்படி அவர் முன்னறிந்தார் என்றால், நான் உன்னை தாயின் வயிற்றில் எரேமியாவை போல சொல்ல எரேமியா பார்த்து சொன்னாரு, நான் உன்னை தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் வைத்த தீர்மானம் அதுதான். நாம் நம்முடைய தாயின் கற்பத்திலே உருவாகும் முன்னே ஆண்டவர் நம்மை முன்னறிந்தார். ஒரு அலையில சொல்லுவோமா? ஹல்லேலூயா! கர்த்தருக்கு சோதரம் உண்டாவதாக. ஆகவே ஆண்டவரே, என்னை நீர் என் தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே நீர் முன்னறிந்தபடினாலே இன்றைக்கு நான் தேவ பிள்ளையாக இருக்கிறேன் என்று அறிந்து ஆண்டவரை சோத்திரம் பண்ண வேண்டும். நீர் என்னையும் தெரிந்து கொண்டீரே, உமக்கு சோத்திரம் என்று சொல்லி அதிகமாய் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். 2வதாக அவர் முன் குறித்தார். அந்த வார்த்தையிலே வேதத்திலே பார்க்கும் பொழுது ஆச்சரியமானது என்னவென்றால், எபேசியர் 1:4-6 இந்த வசனங்களிலே நாம் படிக்கும் பொழுது அங்கே ஒரு ஆச்சரியமான காரியத்தை பார்க்கிறோம். எப்பொழுது அவர் முன்குறித்தார் என்று பார்க்கிறோம்? தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவரும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். உலகம் தோன்றதுக்கு முன்னால தெரிந்து கொண்டார்னா எப்படி என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொண்டால் சொன்னால், அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே
அடிக்கப்படும்படியான ஆட்டுக்குட்டியாக முன்குறிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே மனுஷன் இவ்விதமாய் சாத்தானுடைய தீய சக்தியாகி அந்த லூசிபருடைய வஞ்சகத்தினாலே அவன் இழுப்புண்டு போவான். அப்பொழுது மனுஷனை மீட்பதற்காக ஒரு மீட்பர் போக வேண்டும் என்று சொல்லி பரலோகத்திலே பிதாவானவர் யோசித்த பொழுது ஒரு தூதர்களும் அதற்கு முன் வரவில்லையாம். ஆண்டவராகிய தேவன் அவருக்குள்ளே இருந்த வார்த்தையானவராய் இருந்தவர் சொன்னது என்னவென்றால், நான் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற போகிறேன் என்று சொல்லி அர்ப்பணித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அப்பொழுது அர்ப்பணித்த பொழுதே அவருக்குள்ளாக நம்மை அவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, முன்குறித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆறாவது வசனத்தை வாசிங்களா? தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி, தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்தார். சுவிகார புத்திரன், சொந்த பிள்ளையாக அவர், உரிமையுள்ள பிள்ளையாக பரலோக ராஜ்யத்தினே, அந்த பரலோக தேவனுடைய குடும்பத்திலே நாம் உரிமை பாராட்டுகிற சுதந்திரவாளியாக ஆண்டவர் முன்குறித்தார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான தெய்வ பிள்ளைகள், இந்த உலகத்தின் சொந்தக்காரராக இயேசு நம்முடைய சொந்தமாய் மாறினபடினாலே நாம் பரலோக ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்கு சொந்தமாய் நம்மை மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் பாடல் பாடுகிறோம், இந்த பாதாளத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். கைகளை தட்டி பாடுவோம். இந்த பாதாளத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதாளத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதாளத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஹல்லேலூயா. அந்த தேவனுடைய குடும்பத்திலே ஆண்டவராய் இயேசு முதற் பேரானவராய் காணப்படுகிறார், மூத்த சகோதரராக இருக்கிறார். நாம் எல்லாரும் அந்த குடும்பத்திலே அவரோடு கூட, அவர் மூலமாக மற்ற சகோதரர்களைப் போல நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. அந்த ரோமர் 8 அதான் நாம் பார்க்கிறோம். 29 வசனத்தில் மறுபடியும் வாசிக்கலாம், தம்முடைய அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய். ரோமர் 8:29 தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். ஒரு குடும்பத்திலே எப்படி பிள்ளைகள் அங்கே ஐக்கியமா இருக்கிறாங்களோ அதே போல பரலோக குடும்பத்திலே மூத்த சகோதரராக இயேசு இருக்கிறார். அவரோடு கூட நாமும் சுதந்திரவாளிகளாக இருக்கும்படிக்கு அந்த குமாரனுடைய சாயலை நமக்கு தந்து தேவ குடும்பத்திலே நம்மை இணைத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சுவிகார புத்திரராகும்படி, குடும்பத்திலே உரிமையுள்ள பிள்ளைகளாக இருக்கும்படி, நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இருக்கிற உரிமை இன்னொரு குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் நம்ம குடும்பத்தில் நினைச்ச முடியாது, உரிமை பாராட்ட முடியாது இல்லையா? அது இரத்த சம்பந்தமான ஒரு உறவாய் காணப்படுகிறதை பார்க்கிறோம். அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தின் மூலமாக தேவ குடும்பத்திலே கிறிஸ்துவோடு கூட, கிறிஸ்து தேவ குமாரன் என்று அழைக்கப்படுகிறார், நம்மையும் தேவ பிள்ளைகள் என்று ஆண்டவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு குமாரர்களாக, குமார்த்திகளாக கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். மாத்திரமல்ல, நம்மை அப்போஸ்தலர் 17:26 படிக்கும் பொழுது நாம் குடியிருக்கிற காரிய எல்லைகளையும் கூட, நாம் இருக்கிற வசிக்கிற இடத்தையும் கூட அவர் முன்குறித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க,
அப்போஸ்தலர் 17:26 மனித ஜாதியான சகல ஜனங்களையும் சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார் குடியிருப்பின் எல்லைகளையும் கூட நிச்சயிக்கிறார் குறித்து வைத்திருக்கிறார் ஹalleluya ஒருவேளை நாம் எங்கேயோ பிறந்திருக்கலாம் எங்கேயோ வளர்ந்து ஆனால் இங்கே தூத்துக்குடியிலே நாம் இருக்கிறவென்றால் அது தேவன் முன்குறித்த காரியம் ஹalleluya கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆகவே நாம் எங்கே இருக்க வேண்டும் என்பதை கூட அவர் முன்குறித்தார் என்பதை பார்க்கிறோம் நாம் திருச்சபையில் இங்கே இருக்கிறீர்கள் என்றால் இந்த திருச்சபையில் இருக்கிறதும் ஆண்டவர் முன்குறிக்கப்பட்ட தீர்மானம் என்பதை நாம் அறிய வேண்டும் உரலில சொல்லுங்க பார்க்கலாம் கர்த்தர் ஸ்தோத்திரம் முன் அறிந்தவர் முன்குறித்தார் மாத்திரமல்ல நம்மை அழைத்திருக்கிறார் நமக்கு விசேஷித்த ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார் எப்படி அழைத்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது மோசே போல பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்கிறார் யாத்ரா 33:17 அங்கே மோசே ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன காரியம் யாத்ரா 33:17 அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ சொன்ன அந்த வார்த்தையின்படியே செய்வேன் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார் ஹalleluya நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவன் மோசே போல ஆண்டவருடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைத்ததினாலே நம்மை பெயர் சொல்லி அவர் அழைத்து அறிந்திருக்கிறார் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் ஏசாயா 43:1 யாக்கோபின் சந்ததி பார்த்து சொல்லும் பொழுது யாக்கோபை பார்த்து சொல்கிறார் இப்போது யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்னுடையவன் ஹalleluya குழந்தை பிறந்த உடனே அதுக்கு பெயர் வைக்கிறது முக்கியமான ஒரு காரியமா இருக்குது இல்லையா அதே போல ஆண்டவர் நமக்கு அவருடைய பிள்ளை என்கிற நாமத்தை அவர் கொடுத்து நம்மை அழைத்திருக்கிறார் ஒவ்வொருவர் நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனாலே அழைக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறது என்பதை மறந்து போக வேண்டாம் ஏசாயா 45:3-4 இந்த வசனங்களிலே கோரேசை ஆண்டவர் அழைத்தது போல நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் வாசிக்கிற கோரேசை குறித்து சொல்லும் பொழுது உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார் தாசனாக யாக்கோபு நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமோ நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரிப்பித்தேன் என்று சொல்கிறார் இந்த கோரேஸ் அவன் ஒரு இஸ்ரவேலன் அல்ல அந்நிய ராஜா அதே போல நாமும் இஸ்ரவேலர்கள் அல்ல நாம் புறஜாதிகளாய் இருந்த போதிலும் கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் நம்மை தெரிந்து கொண்டார் அவர் அழைத்தேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்பதை அறிந்து கொள்வதற்காக அவர் செய்கிற காரியம்னா என்னவென்றால் நமக்கு முன்பாக தடைகளை நீக்குவேன் என்று சொல்லுகிறார் ஹalleluya உங்களை அழைத்த கர்த்தர் அதை உறுதிப்படுத்தும்படியாக உங்களுக்கு முன்பதாக இருக்கிற அடைக்கப்பட்ட வாசல்களை அவர் திறப்பேன் என்று சொல்லுகிறார் கரங்களை தட்டி சோதனை பண்ணுவோம் ஹalleluya அது வெண்கல கதவாய் இருந்தாலும் அது இரும்பு தாழ்பாக்களாய் இருந்தாலும் அதை உடைத்து நான் பொக்கிஷங்களை அந்தரங்கத்துக்குள்ள பொக்கிஷங்களை ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார் ஆபிரகாமை அப்படித்தான் அழைத்தார் சும்மா அவர் அழைத்ததல்ல ஒரு நோக்கத்தோடு அழைத்தார் அதே போல நம்மையும் பெயர் சொல்லி அழைத்ததை ஒரு நோக்கத்தோடு அழைக்கிறார் எஸ்ஐ 51:2 ஆபிரகாமை அழைத்தார் அதே போல உங்களை என்னையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார் வாசிக்கிறோம் உங்கள் தகப்பனாய் ஆபிரகாமையும் 51:2 உங்கள் தகப்பனாய் ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் என்ன செய்யுங்கள் நோக்கி பாருங்கள் அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் அவனை அழைத்த நோக்கம் அதுதான் அழைத்த தேவன் ஆசீர்வதித்து பெருக பண்ணினார் உங்களையும் பெயர் சொல்லி அழைத்த தேவன் நீங்கள் வெறுமையாய் இருப்பதற்காக அல்ல
உங்களை நிறைவுபடுத்துவதற்காக உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவதற்காக அழைத்தேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 12 அதிகாரம் 1-2 வசனங்களிலே ஆபிரகாமை அழைத்த பொழுது அவன் நினைச்சதா, அவனை பார்த்து உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து பேர் பெருமைப்படுத்துவேன், ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. சொன்னவர் அதை செய்தார். அமேன். அதே போல உங்களையும் என்னை அழைத்த தேவன் ஆசீர்வாதத்துக்கு நேராக, பெருக்கத்துக்கு நேராக அவர் தம்முடைய நாமத்தை நமக்கு தந்து தேவ பிள்ளை என்கிற அந்த பெயரை பெருமைப்படுத்தும்படியாக அவர் அழைத்திருக்கிறார். நிச்சயமாய் அவிதமாய் செய்வார். ஹல்லேலூயா. நாம செய்ய வேண்டியது தேசத்தை, தேசத்தின் மீது பற்றுதல் அவசியம். ஆனால் தேசத்தினுடைய காரியங்களை சார்ந்து கொள்ளக்கூடாது. ஆபிரகாம் இருந்த மெசொப்பொத்தேமியா தேசத்திலே விக்கிரக வழிபாடுகள் இருந்தது. அதை விட்டு வர சொன்னார். அதை விட்டு நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, உன் இனத்தை விட்டுவிடு என்று சொன்னார். இனம் என்றால் பாரம்பரிய பழக்கங்கள், அதையெல்லாம் விட்டுவிட்டு வந்தான் என்பதை பார்க்கிறோம். தகப்பன் வீடு என்று சொல்லும் பொழுது அங்கே இரத்த சம்பந்தமான அந்த ஜென்ம சுபாவங்கள், நம்முடைய வாழ்க்கையில் ஜென்ம சுபாவங்களை விட்டு நாம் தேவ சாயலை அடைந்து கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்தியா நம்முடைய தேசம்தான், ஆனாலும் பரலோகம் நம்முடைய நிரந்தரமான தேசமாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவ ஜனம், நமக்கு சொந்த ஜனங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிறாங்க. அந்த சொந்த ஜனங்களை காட்டிலும் தேவ ஜனம் நமக்கு அதிக சொந்த ஜனமாய் இருக்கிறோம். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. அருமையானவர்களே, மார்க்கு 3:13-15 சீசர்களை அழைத்தது போல நம்மை அவர் அழைத்திருக்கிறார். சீசர்களை அழைத்த பொழுது அவர்களை பக்கத்திலே வரவழைத்து தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்திலே வரவழைத்து அவர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு, எதற்காக அவர்களை அழைத்தார் என்றால் அவர்களை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு இருக்கவும் தம்மோடு கூட இருப்பதற்காக. பாருங்க, நம்மை அழைத்த தேவன் உங்களை எதற்காக அழைத்தார் என்றால் எப்பொழுதும் நீங்கள் தேவனோடு இருக்க வேண்டும், இயேசுவோடு கூட இருக்க வேண்டும். மாத்திரமல்ல, அவரை குறித்து நிச்சயம் பிரசங்கம் பண்ணணும். அவரை குறித்து நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். ஆண்டவர் செய்த நன்மைகளை சாட்சியாக அறிவிக்க வேண்டும். பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அதிகாரம் உள்ளவர்களாக இருக்கும்படி நினைச்சுதான் அவர்களை ஏற்படுத்தினார். அப்ப சீசர்களை அழைத்தது போலதான் நம்மை சீசராக அழைத்திருக்கிறார். நீங்களும் நானும் இயேசுவோடு கூட எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஜப நேரத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். அவரோடு கூட இருக்க நேரம் முக்கியமானது. மாத்திரமல்ல, அவரை குறித்து நாம் மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். மாத்திரமல்ல, சாத்தானுடைய வல்லமைகள் மேலே அதிகாரம் உள்ளவர்களாக இருந்து பிசாசின் வல்லமைகளை துரத்தி ஜெபிக்கிறவர்களாக இருப்பதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, 1 தீமோத்தேயு 6:11 தீமோத்தேயுவை அழைத்தது போல நம்மை அழைத்திருக்கிறார். வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 6:11-12 வாசிக்கிறோம். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடு நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடு நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமாய் இருக்கிறாய். போதும், இந்த உலக மனுஷனை போல இல்லாதபடிக்கு, பணத்தின் மேலே ஓடுகிற மனுஷனாக அல்ல, நமக்கு நீதியை அடைய வேண்டும், தேவ பக்தி அடைய வேண்டும், விசுவாசத்தை அடைய வேண்டும், அன்பை அடைய வேண்டும், பொறுமையை அடைய வேண்டும், சாந்த குணத்தை அடைய வேண்டும். இவையெல்லாம் தேவ சாயல். இவைகளை நாம் அடைந்து கொண்டு விசுவாசத்திலே நமக்கு நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக இவைகளுக்காக நம்மை அழைத்தார். ஹல்லேலூயா. 1 பேதுரு 2:9 வாசிக்கும் பொழுது ஆச்சரியமான ஒளியின் இடத்திலிருந்து
आगे नम्क देव नमक अड़प अरी नोमर एट मुपे वासी नीतिमान अड़ता नम्मे तम्मुडे रत्तत्तिनाले परिशुद्धपड़ुत्तिम नीतिमान्गल एंगर अंद निलमैले वैत्तिरुक्किरार रोमर 5:1 विश्वासत्तै तंददनाले विश्वासत्तिन मूलमाग नम्मे महिमेपार आंदवेसु क्रिस्तुपोल नम्मर महिमेपारेसुडे जपमे अोवान पदे अधिकार येसु क्रिस्तु पापा तमे शीशर जबिता और नींद जपते पार्क्रोम महिम नमेल का महिमेल महिम अड़यार पार्को नाम जपिकन रे कुछ रेडाम अधिकार पद वसन वासी रेसन आवियल महिमेल नाम येसु क्रिस्तुवोड नाम नाम जीविक नाम सहित कतर महिमेल महिमेवर हलेलुया कतर के सोद्रमर उतनयो प्रासस् वा मैक उन्वो प्रासस् कटेपोल वोधमान உருவாக்கப்படுகிறது நாமும் अनेक சோதனைகள் வழியாக பாடுகள் வழியாக நாம் கடந்து போகும் பொழுது நம்மை மகிமைக்காக உருவாக்குகிறார் என்பதை அறிந்து கொள்வோமாக ஹalleluya
எல்லாரும் நாம் ஜெபிப்போமாக. இன்னும் ஆண்டவர் தம்முடைய மகிமையினாலே நம்மை நிரப்புவதற்காக இந்த நாட்களில் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். தேவ சாயலை நாம் பெற்றுக்கொள்வதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டிருக்கிறார். இயேசுவே உம்மை போல என்னை மாற்றும் என்று கேட்போம். என்னை முன்னறிந்த தேவன், தாயின் கற்பத்தில் முன்னறிந்த தேவன், என்னை முன்குறித்த தேவன், என்னை விசேஷமாய் அழைத்திருக்கிறீர், நீதிமானாய் மாற்றிக்கொண்டிருக்கிறீர், என்னை மகிமைப்படுத்துகிறீர், இன்னமும் மகிமைப்படுத்துவீர், அந்த மகிமையிலே பிரவேசிக்க என்னை தகுதிப்படுத்தும் என்று நாம் கேட்போமாக. ரெண்டு கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் பரலோக பிதாவே, குமாரனாய் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குடும்பத்திலே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு எங்களை நீர் முன்னறிந்தீரப்பா. தாயின் கருவிலேயே நீர் முன்னறிந்தீர். எங்களை உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே கிறிஸ்து முன்குறிக்கப்பட்ட பொழுதே எங்களை முன்குறித்தீங்கப்பா. தேவனுக்கு சுவிகார புத்தராகும்படி, தேவனுடைய குடும்பத்திலே சொந்த பிள்ளையாக நாங்கள் உரிமை பாராட்டும்படி எங்களை முன்குறித்ததுக்காய் சோத்திரம், எங்களை தெரிந்து கொண்டதுக்காய் சோத்திரம், எங்களை அழைத்திருக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. மோசை அழைத்தது போல, கோரேசை அழைத்தது போல, ஆபிரகாமை அழைத்தது போல, சீசர்களை அழைத்தது போல எங்களை அழைத்திருக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. எங்களை தெரிந்து கொண்ட தேவன், எங்களை அழைத்த தேவன், தொடர்ந்து நாங்கள் உம்முடைய அழைக்கப்பட்ட அந்த அழைப்பிலே நாங்கள் உறுதிப்பட்டவளாய் இருந்து எங்களை அழைத்த அந்த புண்ணியங்களை நாங்கள் அநேகருக்கு அறிவிக்கும்படி எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களை உம்முடைய இரத்தத்தினாலே ஒவ்வொரு நாளும் நீதிமான்களாய் மாற்றி நீர் உம்முடைய மகிமையின் மேல் மகிமையை பெற்றுக்கொள்ள எங்களை உருவாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கிறிஸ்து நிமித்தம், கிறிஸ்தவனாய் ஜீவிப்பது நிமித்தம் எங்களுக்கு இருக்கிற பாடுகள் மத்தியிலே நீர் எங்களுக்கு மகிமையை தருகிறீர், கனத்தை தருகிறீர் என்பதை அறிந்து ஆண்டவரே நாங்கள் ஜீவிக்க உதவி செய்யும். நீர் மகிமை நிறைந்தவராய் வரப்போகிறீர். நாங்களும் மகிமை அடைந்து உம்முடைய சாயலை உடையவர்களாக உம்மை சந்திக்க எங்களுக்கு நீர் கிருபை தருவீராக. இயேசுவே நீர் வெளிப்படும் பொழுது நாங்கள் உம்முடைய சாயலை உடையவர்களாய் காணப்பட எங்களுக்கு நீர் கிருபை செய்யும். எங்கள் சுயம் சாம்பலாய் மாறட்டும் ஆண்டவரே, எங்கள் ஜென்ம சுபாவங்கள் மாறட்டும் ஆண்டவரே. உம்மை போல மாறுவதற்காக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நேரங்களை அனுதினமும் செலவழித்து அர்ப்பணித்து ஜெபிக்க உம்மோடு நேரத்தை செலவிட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும், பூமி எங்கு இருக்கிற பரிசுத்தவான்கள் அனைவரோடும் ஆண்டவராய் இயேசுவின் வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக, ஆமேன். ஹல்லேலூயா.